Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 days vlog தான் நாங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ நான் வந்து Thursday afternoon ல இருந்து நான் வந்து vlog எடுத்துட்டு இருக்கேன். சோ Thursdayவே பாத்தீங்கன்னா Friday கொண்டான ப்ரீ प्रिपरेशनலாம் நான் வந்து பண்ணிடுவேன். சோ இந்த வீக் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன அப்படினா யுகாதியும் வந்து இந்த வீக்ல தான் வந்து வருது. சோ Saturday வந்து யுகாதின்றதுனால சோ அதுக்கு நான் வந்து ப்ரீ प्रिप எல்லாமே வந்து நான் பண்ணி வைக்கணும். சோ அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே பாத்தீங்கன்னா Thursdayவே நான் வந்து பூஜை பாத்திரம் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுவேன் ஆல்ரெடி நான் நிறைய vlogsல வந்து சொல்லியிருந்தேன். சோ நான் வந்து ஒரே மெத்தட்ல நான் வந்து பண்ண மாட்டேன். இது பாத்தீங்கன்னா செம்பீத்தான்ற liquid இது. நம்ம பாத்திரம் ஷாப்ல எல்லாமே இது வந்து கிடைக்கும். இது வந்து பீதாம்பரி மாதிரியே தான் அந்த liquid. நான் வந்து ஆனா புளி தண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறம் சபினா பீதாம்பரி இந்த liquid போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். சோ அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா வந்து நமக்கு வந்து பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆயிடும். சோ புளி தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேய்ச்சி எடுத்துட்டாலே நமக்கு அந்த பூஜை பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து பிரைட்டா இருக்கும். சோ நம்ம வந்து அப்பவே வந்து தொடச்சி எடுத்துறணும் ஒரு cloth வச்சு இல்ல அப்படினா நமக்கு வந்து அப்படியே வந்து கருப்பு கருப்பா ஆயிடும். சோ நான் வந்து கையோட நான் வந்து தொடச்சிட்டு நான் வந்து குங்குமஞ்சாவும் நான் வந்து வெச்சிருவேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈவினிங் மேல வந்து சோ வந்து பால் வந்து நிறைய இருந்ததனால நான் வந்து ரோஸ் மில்க் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு சோ வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம வெயிலாவும் இருக்கு. சோ குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து லைக் பண்ணி வந்து குடிப்பாங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி நான் ரோஸ் மில்க் மிக்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ரோஸ் மில்க் தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து பால் வந்து நல்லா வந்து அந்த liquid எல்லாமே நம்ம வந்து ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு sugar வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது சூப்பரான ரோஸ் மில்க் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ கிட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைமில் ரொம்பவே வந்து விரும்பி வந்து குடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பசும்பால்ன்றதுனால நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு நிறைய வந்து பாலாடை வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படிட்டைசிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து சுகரும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான ரோஸ் மில்க் வந்து வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி எசன்ஸ் வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். இப்போ வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வீடு ஃபுல்லாக லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து டஸ்ட் வந்து சேர்ந்த மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாமே நான் வந்து தேர்ஸ்டேவே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம அப்பப்போ வந்து டஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருந்தாலே நமக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரைடே மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் வந்து கோலம் எல்லாமே வந்து போட்டுட்டு நான் வந்து படிக்கோலேருந்து நான் வந்து போடுவேன். ஸோ போட்டுட்டு மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஈஸி அண்ட் குயிக் சைடிஷ் ரெசிபி இது. இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சூப்பரான சைடிஷ் இது. இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து பட்டை அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி எல்லாம் அதுக்கப்புறம் 2 கிராம்பு போட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே பார்த்திங்கன்னா ஆனியன் தான். ஸோ நம்ம வந்து இதை நீலவாக்கில் கட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகாவை நான் கீறி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அன்றைக்கி வந்து இட்லி தான் நான் வந்து ஊற்றியிருந்தேன். ஸோ அதுக்காக சைடிஷ் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆனால் சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போவுமே நம்மளோட குக்கிங்கில் கல்லுப்பு நம்ம வந்து ஆட் பண்ணாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணி நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளியை நான் வந்து இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி விழுதியும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இதையும் நம்ம வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
இல்லை உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா கொஞ்சமாக நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். என்னென்ன அப்படின்னா தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 6-7 முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே. ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்திக்கு நீங்கள் வந்து சைடிஷாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து கொஞ்சமாக நமக்கு வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து நிறுத்திக்கலாம். நான் வந்து இட்லிக்கு வந்து சைடிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கன்சிஸ்டன்சிக்காக தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே கழுவி நான் வந்து ஊற்றிக்கிறேன். உப்பு எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கலாம். ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்பு வந்து மார்னிங்கே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். இப்போ கேஷு வந்து 10:00 தான் ஸ்கூலு. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து ஸ்ட்ரீட் சைடு டாக்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ அது அந்த குட்டிஸ் தான் எடுத்து கேஷு வந்து விளையாடிட்டுருந்தான். ஸோ அதுக்கு வந்து பால்லாம் வந்து வச்சிட்ருந்தோம். ஸோ கேஷுக்கு வந்து டாக்ஸ்னாலே ரொம்ப வந்து அவளுக்கு வந்து இஷ்டம். ஸோ அவங்க அவ்வா வீட்லேயே நிறைய டாக்ஸ் இருந்தாலும் டாக்ஸ் எல்லாம் பார்த்தா விடவே மாட்டான். ஸோ மம்மி பால் வைங்க, மம்மி பால் வைங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ நான் வந்து நானும் அவ்வளோந்தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி என்னோடய ஃப்ரைடே ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ குழந்தைங்கனாலே பார்த்திங்கன்னா டெய்லி வந்து சாப்பிடும் போது ஸ்பில் பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்து டெய்லியே பார்த்திங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே வந்து நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கும், மாப் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபுல்லாக வந்து டீப்பாக வந்து என்னால் வந்து க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரைடேஸில் நான் வந்து ஃபுல்லாக சோஃபா எல்லாமே நகர்த்திட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மாப் பண்ணிவிடுவேன். ஸோ அவங்க எல்லாமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வீடு வந்து நம்ம க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணும் போது தான் நமக்கு வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வீப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சோஃபாவெலாம் நகர்த்திட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மாப்பும் வந்து போட்டுடுறேன். ஸோ என்ன தான் வந்து தேர்ஸ்டேவே நம்ம வந்து மாப் பண்ணாலும் வந்து ஃப்ரைடேஸில் மார்னிங் வந்து நான் மாப் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் குழந்தைங்க வந்து சாப்பிட்டு கீழெல்லாம் வந்து ஸ்பில் ஆகாது, அது அப்படியே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக நான் ஒரு வாட்டி வந்து நான் மாப் போட்டுருவேன். ஸோ ஃப்ரைடேஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மார்னிங்கே இந்த மாதிரி ஃபீட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து க்ரியேட் ஆகும். எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நமக்கு வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்ம வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து நம்மளோட லைஃப் வந்து நல்லா லீட் பண்ணலாம். ஸோ நம்மளும் வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவோம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம வந்து செய்யும் போது. ஸோ சாமிக்கும் பார்த்திங்கன்னா பூ எல்லாமே போட்டுட்டு நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து மல்லிப்பூ தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை தான் நான் வந்து போட போகிறேன் ஃபுல்லாக வந்து சாமி படத்துக்கு எல்லாமே வந்து போட்டுட்டு. ஸோ விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான். ஸோ இதெல்லாமே வந்து நான் தேர்ஸ்டேவே வந்து பண்ணிவிடுவேன் எப்போவுமே வந்து ஃப்ரைடே ரொட்டீனுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து யுகாதி வர்றதுனால ஸோ வந்து ஃப்ரைடே போட்டோம் அப்படின்னா இன்னும் 2 நமக்கு வந்து தாங்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரைடேவே வந்து மார்னிங் வந்து நான் வந்து சாமிக்கு வந்து பூ போட்டுட்ருந்தேன்.
ஸோ எல்லா விளக்குக்கும் அதுக்கப்புறம் கீழே இருக்க சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியதுதான். ஸோ என்ன தான் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாலும் நமக்கு அந்த டைமுக்கு வந்து நம்மளால் வந்து சாமி கும்பிட முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிட்ஸையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், அவங்களுக்கும் வந்து லஞ்சு டிஃபன் எல்லாமே கொடுத்துட்டேன்னா வந்து எனக்கு வந்து 12 ஆகிடும். ஸோ 10:30 to 12 வந்து 10:30 மேலே தான் நம்ம வந்து 10:30 கும்பிடணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து 12:00 மேலே தான் வந்து ஃப்ரைடேஸில் வந்து கும்பிடணும். ஸோ நான் வந்து 12:00 மேலேயே வந்து ரிலாக்ஸ் எல்லாமே நான் வந்து செஞ்சு வந்து கும்பிடுவேன். ஸோ நம்ம வந்து நம்மளும் பார்த்திங்கன்னா பொறுமையாக டைம் எடுத்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து சாமி கும்பிட முடியும். ஏன்னா வந்து காலையிலே பார்த்திங்கன்னா ஹரிபரியாக சீக்கிரம் வந்து பண்ணணும், சீக்கிரம் பண்ணணும்னா நம்மளால் வந்து முடியாது. ஸோ 12:00 மேலே தான் எனக்கு வந்து டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனா பார்த்திங்கன்னா நான் வந்து மகாலட்சுமி ஸ்தோத்திரம் வந்து நான் யூடியூப்பில் வந்து போட்டு விட்டுறேன். ஸோ அதை வந்து கேட்டுகிட்டே நான் வந்து ஃபுல்லாகவே வந்து வேலை பார்த்துட்ருப்பேன். ஸோ ஃப்ரைடேஸ்னாலே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாய்க்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே வந்து விசேஷம். ஸோ எவ்ரி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஸ்தோத்திரம் நான் வந்து போட்டுட்டு நம்ம வந்து படிக்கலைனாலும் இந்த மாதிரி நம்ம காதில் கேட்டுகிட்டே நம்ம வந்து நம்மளோட அந்த ஃப்ரைடேவை வந்து நம்ம வந்து பூஜை வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ எல்லா ஃப்ரைடேவும் பார்த்திங்கன்னா நான் வாசக்காலுக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் வந்து வச்சுட்டு பூ எல்லாமே நான் வந்து போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் நமக்கு வந்து உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட வாசக்காலையும் நம்ம வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே வந்து ஃப்ரைடேஸில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வைக்கணும். ஸோ நான் வந்து மகாலட்சுமி ஸ்தோத்திரமும் நான் வந்து போட்டுட்டு நான் வந்து விளக்கேற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சாமிக்கு பூ எல்லாமே போட்டு விளக்கேற்றும் போது நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரைடேஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரைடேஸும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அவள் தான் சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு நான் வந்து ஊதுவத்தையும் ஏற்றி வச்சாச்சு. ஸோ என்னோடய ஃப்ரைடே ரொட்டீனை தான் நான் வந்து காமிக்கிறேன். நான் வந்து எவ்ரி வீக் வந்து நான் வந்து எப்படி வந்து சாமி வந்து கும்பிடுவோம் எங்கள் வீட்டு பழக்கத்தை தான் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எதுவுமே வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து பண்ண முடியலன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் பால் சர்க்கரை வந்து போட்டு எப்போவுமே நான் வந்து வச்சுருவேன். ஸோ நல்லா அந்த ஒரு வார்மான மில்கில் நம்ம வந்து கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம வந்து சாமிக்கு வந்து வச்சிடணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ட்ரை நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து முந்திரி திராட்சை அது கூட நம்ம வந்து வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். ஸோ தேங்காவும் உடச்சி நான் வந்து சாமிக்கு வந்து படைச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா குக்கிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து வெசல்ஸ் மட்டும்தான் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணாமல் நம்மளால் வந்து சாப்பிடவே முடியாது. ஸோ அதே தாட்டாகவே இருக்கும் நமக்கு வந்து க்ளீன் பண்ணலையேன்னு சொல்லிட்டு. ஸோ
க்ளீன் எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து எப்போவுமே வந்து சாப்பிடுவேன் ஆஃப்டர்நூன் டைமில். ஸோ அவ்வளோதான், எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் வந்து நான் சாம்பார் தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இந்த விலாக் வந்து நான் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாகை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.